கைத்தறி துணியாலான மேலங்கிகளை பட்டமளிப்பு விழாக்களில் பயன்படுத்த வேண்டும் என்று பல்கலைக்கழகங்களுக்கு யுஜிசி வேண்டுகோள் விடுத்துள்ளது. கைத்தறி துணிகளாலான ஆடைகள் அணிவது இந்தியாவின் தட்பவெப்ப நிலைக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் என்றும், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் பட்டமளிப்பு விழாக்களில் கைத்தறி துணியிலான மேலங்கிகளை அணிவதை பரிசீலிக்க வேண்டும் என்றும் யுஜிசி வலியுறுத்தியுள்ளது. கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை பாதுகாக்கும் பொறுப்பு நீதிமன்றம், அறநிலையத்துறை, மாவட்ட நிர்வாகத்திற்கு உண்டு என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில், கரூர் மாவட்டத்தில் பல கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை சில தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ளனர். ஆக்கிரமிப்புகளை அகற்ற அல்லது முறைப்படுத்த கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. கோவில்களின் சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தார். தமிழகத்தில் யாரிடமும் கலந்தாலோசிக்காமல் சொத்துக்களுக்கான வழிகாட்டு மதிப்பை உயர்த்தி 2023 மார்ச்சில் திமுக அரசு சுற்றறிக்கை வெளியிட்டது. உரிய நடைமுறைகளை பின்பற்றி புதிய வழிகாட்டு மதிப்பை அறிவிக்கும் வரை 2017 இருந்து அமலில் இருந்து வரும் வழிகாட்டி மதிப்பையே பின்பற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனால் தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காமல் தொடர்ந்து கூடுதல் கட்டணத்தையே வசூலித்து வருகிறது. இது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல். நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக வசூலிக்கப்படும் கூடுதல் கட்டணம் உண்மையில் அரசு கஜானாவுக்குத்தான் செல்கிறதா என்பதில் பலத்த சந்தேகம் எழுகிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகத்தில் ஜனவரி மாதத்தில் இதுவரை 922 பேர் டெங்கு காய்ச்சலுக்கு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில், 3 வாரங்களுக்குள் நிலைமை கட்டுக்குள் வரும் என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஸ் எஜிப்டே வகை கொசுக்கள் குளிர் மற்றும் மழைக்காலங்களில் தீவிரமாக பெருக்கமடைகின்றன. கடந்த ஆண்டில் மட்டும் 9121 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 10 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் 2000 அரசு பள்ளிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைக்க சென்னைக்கு நாளை மாலை வரவுள்ளார். அன்று இரவு சென்னை கிண்டி ராஜ்பவனில் தங்கும் பிரதமர் மோடி அடுத்த நாள் திருச்சி ஸ்ரீரங்கம், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசின் உயர்நிலை குழுவுக்கு திமுக கடிதம் எழுதியுள்ளது. சட்ட ஆணையம் ஒரே நேரத்தில் லோக்சபா மற்றும் மாநில சட்டசபைகளுக்கு தேர்தல் நடத்துவது குறித்த திமுகவின் கருத்துக்களை கோரியது. இதற்கு திமுக ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில், ஒரே நாடு ஒரே தேர்தல் சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு முற்றிலும் எதிரானது, சட்டசபைகளை முன்கூட்டியே கலைப்பது அரசியல் சட்டவிரோதமானது என்பதால் திமுக எதிர்க்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் டாக்டரை மிரட்டி லஞ்சம் வாங்கிய புகாரில் சிக்கிய அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை தங்களது கட்டுப்பாட்டில் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு மாநில அளவில் நடைபெறவுள்ள வினாடி வினா போட்டிக்கு ஜனவரி 19 தேதிக்குள் விண்ணப்பிக்கும்படி சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஜீரண மண்டல பிரச்சனைகளும் வயிற்றுப்போக்கும் JN1 வகை கொரோனாவுக்கான முக்கிய அறிகுறிகளாக இருப்பதால் அத்தகைய பாதிப்பு உள்ளவர்களுக்கும் RT-PCR பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று மருத்துவ நிபுணர்கள் கூறியுள்ளனர். வடலூரில் வள்ளலாரால் அமைக்கப்பட்ட சத்திய ஞானசபையின் பெருவெளி பொதுவெளியாகவே தொடர வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வடலூரில் வள்ளலாரால் தொலைநோக்கு பார்வையுடன் அமைக்கப்பட்ட சத்திய ஞான சபையின் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையத்தை அமைக்கும் முயற்சியில் தமிழக அரசு தொடர்ந்து ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், வள்ளலாரை பின்பற்றுவோரும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தினரும் இந்த முடிவை ஏற்கவில்லை, எனவே வள்ளலார் சத்திய ஞான சபையில் உள்ள பெருவெளி பக்தர்கள் கூடுவதற்கான பொது வெளியாகவே தொடர வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஒடிசாவில் 12 நூற்றாண்டைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் கோவில் வளாகத்தை சுற்றி 246 அடி தூரத்திற்கு கட்டப்பட்டுள்ள பாரம்பரிய வழித்தடத்தை
அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் திறந்து வைத்தார். ஸ்ரீமந்திர் பரிக்ரமா என்ற இத்திட்டத்தின் கீழ் 800 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள இந்த வழித்தடத்தில் கோவிலை பக்தர்கள் சுற்றி வர நடைபாதை, கழிப்பறைகள், உடைமாற்றும் அறைகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. நாகா அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காண கடந்த 9 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி எதுவுமே செய்யவில்லை என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளதால் காங்கிரஸ் கட்சி தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. ஐஎன்டிஏ கூட்டணி கட்சிகளுடன் ஒருபுறம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் மறுபுறம் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளிலும் இறங்கியுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை குழு மக்களின் கருத்துக்களை கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க புதிய இணையதளத்தையும் மின்னஞ்சல் முகவரியையும் அறிமுகப்படுத்தியுள்ளது.